டாப் தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி 2018 அன்றைய தினம் நண்பர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. வருடா வருடம் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் இந்த நண்பர்கள் தினம் நாம் கொண்டாடிட்டு இருக்கோம். ஒரு இன்றைக்கி நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது வந்து நண்பர்கள் தினம், அதாவது ஜோதிடத்தில் நண்பர்கள் தினம் எப்படி வந்து நாம் சொல்லப்பட்டிருக்கு, நண்பர்கள் தினத்தை பற்றியும், அதே மாதிரி நண்பர்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எந்தெந்த ராசிக்காரர்கள் வந்து ரொம்ப நட்பாக இருப்பாங்க, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நட்பினுடைய முக்கியத்துவம் மிக அதிகமாக இருக்கும், ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அமையக்கூடிய நட்புகள் எப்படி இருப்பாங்க, இது மாதிரியான பதிவுகளை நாம் இந்த இதில் பார்க்கலாம். முதல்ல பொதுவாக ஜோதிடத்தில் எடுத்துட்டோம்னா நட்புக்குரிய கிரகம் என்று சொல்லப்படுவது வந்து சுக்கிரனை தான் சொல்லுவாங்க. ஏன் சுக்கிரனை சொல்லுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் உச்ச வீடு அப்படின்னு சொல்லி உண்டு. 12 ராசிக்கும் முக்கியமாக அந்த 12 ராசியில் ஒவ்வொரு பாவத்துக்கும் சித்தர்கள் ஒவ்வொரு பழமொழி மாதிரி சில பலன்கள், அதாவது ஒரு வரி பலன்கள் சொல்லியிருக்காங்க. அதில் மீன ராசிக்கு சொல்லியிருக்கக்கூடிய பலாபலன், விடேல் விடேல் மீனத்தான் நட்பை விடேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற எந்த ராசிக்கும் சித்தர்களுடைய பாடல்களில், மற்ற மீதி இருக்கக்கூடிய 11 ராசிக்கும் சொல்லாமல் மீன ராசிக்கு மட்டும் விடேல் விடேல் மீனத்தான் நட்பை விடேல்னு சொல்லியிருக்காங்க. அந்த மீன ராசியில் உச்சமாகக்கூடிய கிரகமானது சுக்கிரன். அதனால தான் மீன ராசிக்காரர்கள் பேசிக்கலாகவே தன்னுடைய சொந்த விஷயங்களை தவிர பொது நலத்தின் மீதும் சமூகத்தின் மீதும் மிகுந்த அக்கறை உடையவர்களாக இருப்பார்கள். சுக்கிரன் என்பவர் எது எது சம்பந்தமான காரகத்துவம் அப்படின்னு நம்ம வந்து ஜோதிடத்தில் பார்த்தோம்னா, இந்த உலகத்தில் எதுவெல்லாம் நமக்கு இன்பம் அளிக்கிறதோ, உதாரணமாக நம்ம அணியக்கூடிய ஆடைகள், அணிகலன்கள், நகைகள், சாப்பாடு, சாப்பாட்டினுடைய சுவை, நம்ம தூங்கக்கூடிய படுக்கை, இருக்கக்கூடிய அறை, சுத்தம், இது மாதிரியான போக விஷயங்கள், அதாவது இந்த உலகத்தில் எது எதெல்லாம் ஒரு மனிதனுக்கு இன்பத்தை தரக்கூடிய விஷயங்களாக இருக்கிறதோ அது எல்லாவற்றுக்கும் காரக கிரகமானது சுக்கிரன். இதே சுக்கிரன் தான் நட்பிற்கும் ரொம்ப ரொம்ப உகந்த கிரகமாக சொல்லப்பட்டிருக்கு. எல்லா கிரகங்களுக்குமே இந்த நட்பினுடைய காரகத்துவம் இருந்தாலும் சுக்கிரனுக்கு மிக அதிகமான காரகத்துவம் நமது ஜோதிடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டோம்னா அந்த ஜாதகத்தில் சுக்கிரனை அடிப்படையாக வைத்து, அதாவது ஜோதிட பலன் சொல்கிறதுல நிறைய முறைகள் இருந்தாலும் காரகத்துவத்தின் அடிப்படையில் பலன் சொல்லும் பொழுது சுக்கிரன் எந்த பாவத்தில் அல்லது எந்த ராசியில் அமர்ந்திருக்கிறாரோ, எந்த சாரத்தின் அடிப்படையில் அமர்ந்திருக்கிறாரோ அதை வைத்தும் ஒருவருடைய நட்பை பற்றி நாம் பலாபலன் சொல்ல முடியும். இப்போ நாம் 12 ராசிக்காரர்களுக்குரிய நட்பு சம்பந்தமான விஷயங்களை நாம் பார்க்கலாம். இப்போ மேஷராசி அப்படின்னு எடுத்துட்டோன்னா, மேஷராசிக்குரிய நட்பு சம்பந்தமான கிரகம் என்பது சுக்கிரன் தான். அதே மாதிரி ஒரு ராசிக்கு நட்பு சம்பந்தமான விஷயங்கள் பார்க்கும்போது 7ஆம் வீட்டை நாம் சொல்லுவோம். நட்பு சம்பந்தமான, அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் சம்பந்தமான, இன்னொன்று பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான இந்த விஷயங்களை சொல்லக்கூடிய பாவமானது 7ஆம் பாவம் அல்லது 7ஆம் வீடு. அதனுடைய அதிபதி வச்சு நாம் அந்த நட்பு சம்பந்தமான விஷயங்களை நாம் அனலைஸ் பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது மேஷ ராசிக்குன்னு நாம் எடுத்துட்டோம்னா அந்த மேஷ ராசிக்குரிய 7ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரனாக அமைந்திருக்கிறார். அப்போ ஒரு மேஷ ராசிக்கு சுக்கிரன் எப்படி அமைஞ்சிருக்கிறாரோ அதை வைத்து தான் அவங்களுக்கு வந்து அந்த நட்பினுடைய வலிமையை நாம் சொல்ல முடியும். இதே மாதிரி மேஷராசிக்கு 1-9 திரிகோணத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது, பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது மேஷ ராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களிடமும் தனுசு ராசிக்காரர்களிடமும் மிகுந்த அந்யோன்யம், மிகுந்த நட்பு
என்பது கட்டாயமான முறையில் இருக்கும். அப்போ இந்த திரிகோண அடிப்படையில், முக்கியமாக பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் ஒரு ஜாதகத்துக்கு நாம் பலாபலன் சொல்லும்போது, மேஷம், சிம்மம், தனுசு இந்த மூன்று ராசிக்காரர்களும் ஒருவருக்கொருவர் அன்யோன்யமாக இருப்பார்கள். ஏன்னா பஞ்சபூத தத்துவத்தின் நெருப்பின் அடிப்படையில் பார்க்கும்போது. அதே மாதிரி ரிஷபம், கன்னி, மகரம் இவங்க நிலத்தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போதும் இவங்க ஒருவருக்கொருவர் அன்யோன்யமாக இருப்பார்கள். மிதுனம், துலாம், கும்பம் இந்த மூன்று ராசிக்காரர்களும் காற்றின் தத்துவத்தில், பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் காற்று சம்பந்தமான ராசிகளில் இவங்க பிறந்திருக்கிறார்கள். இவங்க மூன்று பேரும் ஒவ்வொருவருக்கொருவர் அன்யோன்யமாக இருப்பார்கள். கடகம், விருச்சிகம், மீனம் இவங்க நீர் தத்துவத்தில் பிறந்திருக்கிறதுனால இந்த மூன்று ராசிக்காரர்களும் ஒருவருக்கொருவர் அன்யோன்யமாக இருப்பார்கள். இது வந்து பொதுவான ஜோதிட விதி. ஒவ்வொரு ராசிக்கும் நாம் பார்க்கும்போது மேஷ ராசிக்காரர்களுக்கு சிம்மம், துலாம், தனுசு இந்த மூன்று ராசிக்காரர்களும் மேஷ ராசிக்காரர்களுக்கு மிகுந்த நட்புடனும் அன்யோன்யமாகவும் இருப்பார்கள். ரிஷபராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு வந்து ஏழாம் வீடு அப்படிங்கிறது விருச்சிகம், அதனுடைய அதிபதி செவ்வாய். அவர் எந்த நிலைமையில் இருக்கிறாரோ அதன் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து நட்பு இருக்கும். அதே மாதிரி ரிஷபத்திற்கு வந்து கன்னியாராசிக்காரர்களும் மகர ராசிக்காரர்களும் மிகுந்த அந்யோன்யத்துடனும் நட்பாகவும் இருப்பார்கள். மிதுனம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு ஏழாம் வீடு என்பது தனுசு, தனுசினுடைய அதிபதி குரு. அது அப்படி எடுக்கும்போது இந்த நான்கு கார்னர் ராசின்னு சொல்லுவோம், நான்கு முக்கு ராசின்னு சொல்லுவோம், இந்த முக்கு ராசியில் பிறந்தவங்க மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் நீண்ட கால நண்பர்கள் என்பது மிக மிக குறைவாக இருக்கும். இது வந்து ஜோதிடத்திலேயே அடிப்படை விதி. என்ன காரணம்னா, நட்பை குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி, இப்போ மிதுனத்துக்கு எடுத்துட்டோம், மிதுனத்துக்கும் கன்னிக்கும் குரு, தனுசுக்கும் மீனத்துக்கும் புதன், இவங்களுக்கு வந்து இவங்க தான் நட்பை குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி, இவங்க தான் இவங்களுக்கு பாதகாதிபதியும் ஆயிடுறாங்க. ஸோ உங்களுக்கு நட்பை சொல்லக்கூடிய கிரகமே பாதகாதிபதியும் ஆனதுனால இந்த நான்கு ராசிகளில் பிறந்தவங்களுக்கு நீண்ட கால நண்பர்கள் அப்படி வர்றது வந்து ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்குது. நம்ம அடிப்படையிலேயே அனுபவத்திலே இதை வந்து பார்க்க முடியுது. ஆனாலும் இந்த நான்கு ராசிக்காரர்கள்ட்டையும் ஒரு பெரிய பெனிஃபிட்டான சில விஷயங்கள் இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னா, விட்டு கொடுத்து போகிறதுல இந்த நான்கு ராசிக்காரர்கள் மாதிரி மீதி எட்டு ராசிக்காரங்களும் போக மாட்டாங்க. இந்த நான்கு ராசிகளில் பிறந்தவங்க எக்ஸ்ட்ரீம் எண்டு என்ன ஒரு பிரச்சனையிலையும் எவ்வளவு விட்டு கொடுத்து போக முடியுமோ அந்த அளவுக்கு இவங்க விட்டு கொடுத்து போவாங்க. அதனால் நட்பு சார்ந்த ஒரு சண்டைகளோ அல்லது நட்பு சார்ந்த பிரச்சனைகளோ வந்தாலும் கூட சின்ன சின்ன ஒரு மனக்கஷ்டம் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். நீண்ட கால நண்பர்கள் அப்படிங்கிறது இருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ மிதுன ராசி நம்ம எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு வந்து துலாம் மற்றும் கும்பம் ராசிக்காரர்கள் மிக மிக அன்யோன்யமாகவும் நட்பாகவும் இருப்பார்கள். கடகராசின்னு எடுத்துட்டோம்னா கடகராசிக்கு அடிப்படையிலேயே சனி பகவான் பகையாக இருந்தாலும் கூட, அவர் தான் ஏழாம் இடத்துக்கு அதிபதி, பகையாக இருந்தாலும் கூட சனிக்குரிய நட்சத்திரமான பூசம் நட்சத்திரத்துக்கு கடகராசி இடம் கொடுத்துருக்கிறதுனால மகர ராசியில் பிறந்தவங்க கூட கொஞ்சம் ஓரளவு அந்யோன்யமாக இருப்பார்கள். ஒரு ஜோதிடத்தில் நம்ம பஞ்சபூத தத்துவங்கிறது மிக மிக முக்கியம் பலன் சொல்கிறதுக்கு. அது மாதிரி பார்க்கும்போது பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் மகர ராசி என்பது நில ராசி, மண் ராசி என்று சொல்லப்படும். கடகராசி என்பது நீர் ராசி. ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது, ஒன்று இல்லாமல் இன்னொன்று இல்லை. மண் இல்லாமல் நீர் இல்லை, நீர் இல்லாமல் மண் இல்லை. அதனால் அடிப்படையிலேயே கடகராசிக்கும் மகர ராசிக்கும் ஒரு அந்யோன்யம் என்பது உண்டு. அதனுடைய அதிபதிகள் வேணால் பகையாக இருக்கலாம், ஆனால் பாவங்களுக்குள்ள பகை கிடையாது. ஸோ கடகராசின்னு எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு வந்து விருச்சிகம், மகரம், மீனம் இந்த மூன்று ராசிக்காரர்களும் மிக மிக அன்யோன்யமாகவும் நட்பாகவும் இருப்பார்கள். சிம்ம ராசியை பொறுத்தவரை கொஞ்சம் அகங்காரம் கொண்ட ராசி, அதாவது தான் எடுத்த முடிவு தான் சரியான முடிவு என்பது கடைசி வரைக்கும் அவங்க தீர்மானமாக வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ராசி. அவங்களுக்கு நீண்ட கால நட்பு வேணும் அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போகணுமோ அந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போகணும். அப்படின்னா தான் அவங்க வந்து இந்த நட்புங்கிறது ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும். நான்கு ராசிகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அதாவது உச்ச நீச தோஷம் கிடையாது.
மிதுனம், சிம்மம், தனுசு, கும்பம் இந்த நான்கு ராசியிலையும் எந்த கிரகமும் உச்சமாகாது, எந்த கிரகமும் மீசமாகாது. அப்படி பார்க்கும்போது சிம்மத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் நம்மளுடைய ஜோதிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா சிம்மம் என்பது சூரியனுடைய வீடு, இது வந்து ராஜா ராசி என்று சொல்வார்கள். ஸோ தனக்கு கீழே தான் எல்லாருமே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனோபாவம் அவங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். இவங்களுக்குடைய நட்பு நீடிக்கணும் அப்படின்னா இவங்க எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போகிறாங்களோ அந்த அளவுக்கு நல்லது. இவங்களுடைய ஏழாம் இடத்துக்குரிய கும்பராசிக்குரிய அதிபதி சனி, சிம்ம ராசிக்கும் சனிக்கும் எப்பொழுதுமே பகை மிக மிக அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு பேசிக்கலாகவே ரொம்ப ரொம்ப ஒத்து போய், அதாவது எல்லாருக்குடைய அந்யோன்யமாக இருக்கக்கூடிய ராசின்னு பார்த்தோம்னா மேஷராசியும் தனுசு ராசியும். கும்பராசிக்காரங்க கூட நட்பு ஏற்பட்டாலும் அது நீண்ட காலத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. கன்னிராசியை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு அவருடைய ஸ்தானாதிபதியாக இருந்தாலும் கூட அவரே பாதகாதிபதி ஆயிடுறார். ஆனாலும் இவங்களுக்கு மகரம், ரிஷபம், மீனம் இந்த மூன்று ராசிக்காரர்களோடவும் மிக மிக அந்யோன்யம் அதிகமாக இருக்கும். துலாராசியை பொறுத்தவரை செவ்வாயில் பிறந்த விருச்சிகம் ராசிக்காரர்களும் ரொம்ப ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க. அது மாதிரி மேஷராசியும் ரொம்ப ரொம்ப அந்யோன்யமாக இருக்கும். கும்பராசி காற்று தத்துவத்தின் அடிப்படையில் வரும்போது கும்பராசியில் பிறந்தவங்களும் மிதுன ராசியில் பிறந்தவங்களும் துலாராசிக்காரர்களுக்கு மிக மிக அந்யோன்யத்துடன் இருப்பார்கள். விருச்சிக ராசியை பொறுத்தவரை ரிஷபத்தில் பிறந்தவர்களும் மீனத்தில் பிறந்தவர்களும் கடகத்தில் பிறந்தவர்களும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப அந்யோன்யமாகவும் நட்பாகவும் இருப்பதை நாம் பார்க்க முடியும். தனுசு ராசியை பொறுத்தவரை எப்படி சிம்மத்துக்கு ஒரு குவாலிட்டி இருக்கோ, கொஞ்சம் கர்வத்தோடவும் அகங்காரத்தோடும் நடந்துப்பாங்களோ, அந்த மாதிரி தனுசுக்கு வந்து என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க வந்து பேசிக்கலாகவே இட் எய்ம்ஸ் அட் தி ஸ்கை. அவங்க வந்து அவங்களுடைய எப்போதுமே அவங்களுடைய திங்கிங் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். நடக்காத காரியங்களை பேசுவாங்க. நிறைய கற்பனை வளம் மிக மிக அதிகமாக இருக்கிறவங்களாக தனுசு ராசிக்காரங்க இருப்பாங்க. அவங்களோட ஒத்து போகிறது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா சந்திரன் யார் யாருக்கெல்லாம் பலமாக இருக்கோ அவங்கெல்லாம் வந்து தனுசு ராசிக்காரங்களோட அருமையாக ஒத்து போவாங்க. ஜோதிடத்தின் ராசி கட்டத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது மேஷம், சிம்மம், ரிஷபம் இந்த மூன்று ராசிக்காரர்களும் மிக மிக அந்யோன்யமாக இருப்பாங்க. மிதுனம் தான் ஸ்தானம், அந்த நட்பு ஸ்தானமாக இருந்தாலும் கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், கருத்து வேற்றுமைகள் அவ்வப்போது உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். மகர ராசியை பொறுத்தவரை கடகத்தில் பிறந்தவர்களும் ரிஷபத்தில் பிறந்தவர்களும் கன்னியில் பிறந்தவர்களும் மிக மிக நட்பாகவும் அந்யோன்யமாகவும் இருப்பார்கள். கும்பராசியை பொறுத்தவரை சிம்மம் கூட கும்பம் ஒத்து போகும், பட் சிம்மம் கூட கும்பம் ஒத்து போகாது. ஸோ கும்பராசியில் பிறந்தவர்கள் சிம்மராசிக்காரர்களுடன் மிக மிக இணக்கமாகவும் மிதுனம் மற்றும் துலாராசியில் பிறந்தவர்களோடு அந்யோன்யமாகவும் இருப்பதை நாம் பார்க்க முடியும். மீன ராசியை பொறுத்தவரை இருக்கக்கூடிய எல்லாரோடையுமே ரொம்ப ரொம்ப நட்பாக பழகுவாங்க. நான் ஃபஸ்ட் ஆரம்பிக்கும் போதே சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப சமூக அக்கறை, சமூக நோக்கம், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நம்ம நல்லது செய்யணும், நிறைய தான தர்மங்கள் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த மனம் கொண்டவர்களாக இருக்கிறதுனால 11 ராசிக்காரர்கள் கூடயும் வந்து ஒத்து போடுவாங்க. ரொம்ப அந்யோன்யமாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரிஷபம் கூடையும் கடகம் கூடையும் விருச்சகம் கூடையும் இவங்க ரொம்ப ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க. இப்போ நாம் இது எல்லாமே பார்த்துட்டோம். ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கு நாம் வந்து பார்க்கும்போது உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய 7 இடத்து அதிபதி எந்த இடத்துல இருக்கிறாரு, என்ன சாரம் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாருங்கள். சுக்கிரன் எந்த இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதை வைத்து தான் நாம் வந்து இந்த நட்பின் அடிப்படையில் வந்து நாம் சொல்ல முடியும். பொதுவாக சுக்கிரன் வந்து 6, 8, 12 இதில் வந்து மறைந்திருந்தால் அந்த அளவுக்கு வந்து நீண்டகால நண்பர்கள் இருக்க மாட்டாங்க. லக்னத்திலேருந்து நீங்கள் நம்ம கிளாக் வைஸாக கவுண்ட் பண்ணும்போது சுக்கிரன் வந்து 6, 8, 12 இந்த ஸ்தானங்களில் இருந்தார்னா நீண்டகால நட்பு என்பது இருக்காது. இது ரொம்ப ரொம்ப நம்ம வந்து கேர்ஃபுல்லாக பார்க்கணும். நீங்கள் உங்களுடைய லக்னமானது மேஷமாகவோ அல்லது சிம்மமாகவோ அல்லது தனுசாகவோ அல்லது கும்பராசி, கும்ப லக்னம், அந்த 4 லக்னங்களில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து எந்த அளவுக்கு நீங்கள் விட்டு கொடுத்து போக முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நீண்ட கால நட்பு என்பது வரும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக டாப் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோக்களையும் மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க.